எந்த இடத்துலையும் முக்குளத்து மலையமான்னு ஒரு கல்வெட்டே கிடையாது. ரெண்டாவது, மலையம்மான்கள்ன்றது வந்து ஒரு 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 அரச மரபு. அது வந்து சமூகங்களாக நீங்கள் பார்த்தோம்னா பார்குல உடையார்லாம் அவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா அது முக்குளத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பார்க்குல உடையார்னு சொல்லப்படுகின்ற மூன்று உட்பிரிவுகள் இருக்குது. ஒன்று நத்தமன்னர், இன்னொன்று மலையமான், இன்னொன்று சுருதிமான். அப்போ அந்த முக்குளத்து மலையமான்கள் வந்து முக்குளத்தோடு இருக்க மூன்று பிரிவில் எதுவுமே ஒன்றாவே இல்லையே. அப்போ எப்படி அந்த முக்குளத்து மலையமான்கிறது முக்குளத்தராக வரும்? அதே மிகப்பெரிய ஒரு ஒரு நகைச்சுவையாக தெரியுது. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் பல பல கோர்க்குடிகள் இருக்குது. குறிப்பாக வந்து சுருதிமான், மலையமான், நத்தமன் சொல்லப்பட்ட பார்குல உடையார்கள் மேலே விட்ட அவங்களும் மிகப்பெரிய கோர்க்குடி சொல்லுவாங்க. ஏன் அவங்க மேலே குற்றப்பிரச்சு நடத்த அவங்க பாஷை? பல பேர் இன்னைக்கு பேரை மறந்துடுறோம். தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு பெயர், எப்படி டி எம் நாயரோ, எப்படி நடேசனோ, எப்படி தியாகராயரோ, எப்படி பெரியாரோ, எப்படி கலைஞரோ, எப்படி அண்ணாவோ, அடுத்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பெயர் சர் ஏ டி பன்னீர்செல்வம். தஞ்சை மாவட்டத்துக்காரர், உடையார் சமுதாயத்தைச் சார்ந்தவர். அவர்தான் தந்தை பெரியாருக்கு உறுதுணையாக அம்பேத்கரோடு சேர்ந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு போனார். 1974 ஆளும் அரசுக்கு எதிராக காமராஜ் வந்து சிறை நிரப்பு போராட்டம் நடத்துகிறார். அப்போது தமிழக அளவில் 40,000 பேர் சிறை சென்றார்கள். அன்றைய தினம் அதுதான் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்ற அளவுக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் அன்றைய தினம் சிறை சென்ற ஒரு சரித்திர சாதனையான ஒரு எண்ணிக்கையாகும். 40,000 பேர் தமிழகத்தில் சிறை சென்ற போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் மூப்பனார் தலைமையில் 10,000 பேர் சிறை சென்றார்கள். 25%